அன்னிவர்க்கும் வண்ணக்கம் சாலை விபத்தில் சிக்கிய நபர்களை உடனடியாக கோல்டன் கவருக்குள் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அனுமதித்து உயிரை காக்கக்கூடிய மனிதநேய பண்போடு பணியாற்றும் நல்ல உள்ளங்களுக்கு நற்கருணை வீரன் என்ற நற்சான்றிதழும் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்படும் என சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க ஒன்றுதான் அதே சமயத்தில் இதுவும் மத்திய மோடி அரசால் கடந்த ஆண்டில் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் என்பதும் வழக்கம் போல ஸ்டிக்கர் ஒட்டும் பணியை தமிழக அரசு செய்திருக்கிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே கவனிக்க வேண்டும் பெரும்பாலான சாலை விபத்துக்களுக்கு காரணம் என்னவென்றால் மக்களின் குடிப்பழக்கம்தான் தான் இதில் கம்பசூத்திரம் எதுவும் இல்லை எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் டாஸ்மாக் கடைகள் மூலமாக மட்டுமே கடந்த ஆண்டு முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வருமானம் கிடைத்துள்ளது இது கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது ஏழில் இருந்து எட்டு சதவீதம் வரை அதிகம் என சமீபத்தில் தெரிவித்திருக்கிறார் நிதித்துறைச் செயலாளர் முருகானந்தம் இது நாம் பெருமைப்படக்கூடியதா அவமானப்பட வேண்டாமா நம்பர் ஒன் முதல் வரை கொண்டிருக்கும் மாநிலத்தில் சாராய வருமானம்தான் நம்பர் ஒன்றாக இருக்க வேண்டுமா இதன் மூலம் எத்தனை சாலை விபத்துக்கள் எத்தனை தாரி அறுப்புகள் சாலை விபத்துக்களை தடுக்க வேண்டும் என துடிக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கு முக்கிய காரணமான டாஸ்மாக் கடைகளை மூட முன் வருவாரா டாஸ்மாக் கடை வருமானத்தை விலக்கிவிட்டு வேறு வழிகளில் தமிழக அரசுக்கு வருமானத்தை நிதி அமைச்சர் ஈட்டி தருவாரா காலம் பதில் சொல்லட்டும் நன்றி